ஓம் ஆதி மூலமே போற்றி. அன்பு நேயர்களே, வாழ்க வளமுடன். சிவசக்தி ஜோதிட ஆன்மீக மையத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிகழும் சுபக்கிருது வருடம் தை மாதம் 3ஆம் தேதி, ஆங்கில மாதம், 17/1/2023 அன்று திருக்கணிதப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மேலும் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில மாதம், 29/3/2023 அன்று வாக்கியப்படியும் பெயர்ச்சியாகும் சனி பகவான் சிம்மராசி நேயர்களுக்கு தரும் பலன்களை தற்போது காணலாம். சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, வணக்கம். நீதிமான் என்று அழைக்கப்படும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்தரஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவது கண்டகச் சனி என அழைக்கப்படுகிறது. அவரின் பார்வைகளான 3, 7, 10 ஆகிய பார்வைகளை முறையே உங்கள் ராசிக்கு 9, 1, 4 போன்ற இடங்களை பார்க்கிறார். 7ஆம் இடத்திற்கு வரும் சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கூட்டுத்தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பல விதமான சோதனைகளையும் பிரச்சனைகளையும் தந்து பாடம் புகட்டுவார். நண்பர்களுக்குள் தேவையற்ற மனக்கசப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம், ஒற்றுமையின்மை, சண்டை சச்சரவுகளை தந்து வேதனைகளை உண்டாக்குவார். வாழ்வில் விட்டு கொடுத்து மற்றவர்களை அனுசரித்து பொறுமையுடன் நடந்து கொண்டால் வாழ்க்கையில் வரும் இன்னல்களை தவிர்க்கலாம். சிலருக்கு தடங்கல்களுக்கு பின் திருமண பாக்கியம் கைகூடும். சுய ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து முடிவு செய்வது அவசியம். கால்களில் நரம்பு பிடிப்பு, சுளுக்கு போன்றவை உண்டாகலாம். இரும்பு தொழில், எண்ணெய் வியாபாரம், சுரங்கத் தொழில், வெளிநாட்டில் வேலை செய்வோர் போன்றவர்களுக்கு சிறிது ஏற்றமான பலன்கள் ஏற்படும். சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பது சிறிது அனுகூலமான பலன்களையே தருவார். தந்தை வழி உறவுகளிடமிருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவுகளும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தந்தையார் உடலில் இருந்து வந்த நீண்டகால நோயின் தாக்கம் படிப்படியாக குறையும். கடினமான முயற்சிகளுக்கு பின் சிலர் வாழ்வில் முன்னேற்றமான பாக்கியங்களை பெறுவார்கள். சிலருக்கு இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலி, கண் சம்பந்தமான கோளாறுகள் தோன்றலாம். விழிப்புடன் செயல்படுவது நன்று. தகுந்த நேரங்களில் உணவு உண்ணும் பழக்கம், உறக்கத்தை மேற்கொள்வது, தகுந்த மருத்துவத்தை செய்து கொள்வதன் மூலம் உடல் நலனில் ஏற்படும் தொந்தரவுகளை நீக்கலாம். சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் கடினமாக உழைக்க வேண்டி வரும். இருப்பினும் அதற்கேற்ற அங்கீகாரமும் நல்ல பெயரும் கிடைக்காமல் போகலாம். சிறிது சோம்பேறித்தனமும் மந்தமான போக்கும் உண்டாகும். இதனால் கிடைக்க வேண்டிய சில நல்ல பாக்கியங்களை தவறவிடுவீர்கள் நேயர்களே. சிலருக்கு சொந்த தொழில் அமையும். அரசு சார்ந்த துறையில் உள்ளவர்கள் மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் விட்டு கொடுத்து செல்வதும் மிக அவசியம். எதிலும் அவசரப்பட வைப்பார் உங்கள் ராசிநாதன். உங்களுக்குள் இருக்கும் ஈகோவை தடுத்து விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலன்களை தரும் நேயர்களே. சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால்
உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் என அழைக்கப்படும் இடத்தை பார்ப்பதால் தாயாருக்கு சில உடல்நல கோளாறுகள் தோன்றலாம். தாய் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவதை தற்சமயம் தவிர்த்து கொள்வது நல்லது. உங்கள் உடல் நலனிலும் கவனம் செலுத்த வேண்டும் நேயர்களே. இரத்த சோகை, வைரஸ் காய்ச்சல், கை கால்களில் வலி ஏற்பட்டு பிரச்சனைகள் தோன்றலாம். விழிப்புடன் இருந்தால் மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். மேலும் வரும் ஏப்ரல் மாதம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு வரும் காலகட்டம் அற்புதமான பலன்களை தரும். குலதெய்வ வழிபாடு, நேர்த்திக்கடன்களை செய்து முடிப்பது, தந்தை வழி உறவுகள் மூலம் அன்பும் ஆதரவும் பெறுவது, குழந்தை பாக்கியம் கிட்டுதல், பூர்வீக சொத்துக்கள் கிடைத்தல், காதல் விவகாரங்களில் வெற்றி பெறுதல், திருமண பாக்கியம் கைகூடுதல், கூட்டுத் தொழிலில் லாபம் பெறுதல், வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலம் தொழில் வாய்ப்பு பெறுதல், மேலும் அங்கு தங்கி பணிபுரியும் வாய்ப்புகளையும் பெற்று அனைத்து நற்பலன்களையும் வாரி வழங்க குரு பகவான் காத்து கொண்டிருக்கிறார். அன்பு நேயர்களே, தற்சமயம் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் ராகுவும் மூன்றில் கேதுவும் உள்ளனர். எடுக்கும் முயற்சிகளில் அலைச்சல் தோல்விகளை சந்தித்து மனம் கவலை அடைவீர்கள். சிலருக்கு வேண்டாத போதை பழக்கங்கள் உண்டாகலாம். அண்டை அயலாருடன் பிரச்சனைகள் தோன்றலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனித்து செல்வது நல்லது. அவற்றில் ஏற்படும் பழுதுகளை உடனடியாக நீக்குவதும் நல்லது. உங்கள் உடலிலும் அவ்வப்போது ஏற்படும் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதும் மிக நன்மையான பலன்களை தரும். அன்பு நேயர்களே, வரும் செப்டம்பர் மாதம் வரை சில தடங்கல்களுக்கு பின் நற்பலன்கள் உண்டாகும். ஆக வரும் இரண்டரை ஆண்டுகள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வரும் சனி பகவான் பலவிதமான இன்னல்களை தந்து ஒரு அனுபவத்தை உண்டாக்கி மீண்டும் சிறப்பான நற்பலன்களை தருவார். எனவே அவரை மகிழ்விக்க தகுந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம் அனைத்து மேன்மைகளையும் பெறலாம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சிம்மராசி அன்பர்களே, பரிகாரமாக வருடம் ஒரு முறை திருநள்ளாறு ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் சனி பகவானை இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சென்று தரிசித்து வருவது நல்லது. சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொண்டு காக்கைக்கு தயிர் எல் கலந்த சாதம் வைத்து நவகிரக சந்நிதியில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் மேன்மையான பலன்களை பெறலாம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வர சனீஸ்வர பகவானின் தாக்கம் குறைந்து சுபமான பலன்கள் உண்டாகும். சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடுவது, முருகப்பெருமானை வணங்கி வருவது மூலம் உங்கள் வாழ்வில் ஏற்றமான பலன்களை பெறலாம். மேலும் உங்கள் சுய ஜாதகத்தின்படி தற்சமயம் நடக்கும் தசா புத்தி அந்தர காலங்களுக்கு ஏற்ப வழிபாடுகளை செய்து இறைவனை வணங்கி வருவதன் மூலம் வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் நற்பலன்களையும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறையருள் துணை நிற்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சிம்மராசி அன்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.